வணக்கம் இது மைக்குச்சி ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தை சுற்றிலும் பச்சை பசேல்னு வயல்வெளிகள் அதில் ஒரு விவசாயிக்கு சொந்தமான வயல்வெளி இருந்தது அதில் ஒரு மரத்தில் ஒரு குருவி தன் குஞ்சுகளோட கூடு கட்டி வாழ்ந்துட்டு அந்த வயலில் நெற்கதிர்கள் முற்றி வளர்ந்து அறுவடை பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருந்தது அதை பார்க்குற குருவிக்கு மனசுக்குள்ள ஒரே பயம் எந்த நேரத்துலையும் அறுவடை பண்ணுறதுக்கு ஆளுங்க வரலாம் தனக்கும் தன் குஞ்சுகளுக்கும் கூட்டுக்கும் ஆபத்தும் வரலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனசு பூரா ஒரே கேள்வியோடையும் பயத்தோடையும் பார்த்துக்கிட்ருக்கு இந்த நேரத்தில் அந்த வயலுக்கு சொந்தக்காரரான விவசாயி அங்கே வராரு பயிரை சுற்றி சுற்றி பார்க்குறாரு நெற்கதிர்களை தொட்டு தொட்டு பார்க்குறாரு தனக்கு தானே பேசிக்கிறாரு கதிர்கள்லாம் நல்லா முற்றி வளர்ந்துடுச்சு கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே அறுவடை பண்ணியே ஆகணும் வெளியூர்லேருந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து அறுவடை பண்ணியே ஆகணும் அப்படின்னு தீர்மானமாக தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய்டுறாரு இதை கேட்டுக்கிட்டு இருக்க குருவிக்கு ஒரே பயம் எப்போ ஆளுங்க வருவாங்க எப்போ அறுவடை பண்ணுவாங்களோ நமக்கு எந்த நேரத்தில் ஆபத்து வரப்போதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்குது சரி எதுக்கும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருது இப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் போகுது ஆனால் அறுவடை பண்ணுறதுக்கு யாரும் வரல ரெண்டு மூணு நாள் கழித்து மறுபடியும் அதே விவசாயி வயலுக்கு வராரு தனியாக திரும்பவும் வயலெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறாரு தனக்குத்தானே பேசிக்கிறாரு இந்த வெளியூர் ஆளுங்களை எப்போ கூட்டிகிட்டு வந்து எப்போ அறுவடை பண்ணுறது நாளைக்கு உள்ளூர்லேருந்தே ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து எப்படியாவது அறுவடை பண்ணியே ஆகணும் அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு மறுபடியும் வயலை விட்டு கிளம்பிடுறாரு இதையும் கேட்டுக்கிட்டு இருக்கு அந்த குருவி எந்த நேரத்துலேயும் இந்த வயலுக்கு அறுவடை பண்ணுறதுக்கு ஆளுங்க வருவாங்க அது வரைக்கும் நம்மளால் பொறுத்திருக்க முடியுமா இல்லை இப்போவே இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு யோசனையோடையே அந்த குருவி உட்காந்துக்கிட்டு இருக்கு ஆனாலும் அந்த குருவிக்கு ஒரு எண்ணம் தோணுது இது உடனே நடக்கிற காரியம் இல்லை எதுக்கும் நம்ம கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இரு நாட்கள் போகுது ஆனால் அறுவடைக்கு மட்டும் யாரும் வரல மறுபடியும் அதே விவசாயி வயலுக்கு வராரு வயலை சுற்றி சுற்றி பார்க்குறாரு தனக்கு தானே பேசிக்கிறாரு இனிமே இந்த வெளியூர் ஆளுங்களையும் உள்ளூர் ஆளுங்களையும் நம்பி எந்த பயனும் இல்லை நாளைக்கு நானும் என் குடும்பத்த ஆளுங்களுமே வந்து இந்த வயலை அறுவடை பண்ணியே ஆகணும் அப்படின்னு உறுதியோடு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாரு இதை கேட்டுக்கிட்டு இருந்த குருவி உடனே ஒரு முடிவெடுக்குது நம்ம இனிமே இந்த இடத்துல இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி தன் கூட்டையும் தன் குஞ்சுகளையும் எடுத்துக்கிட்டு வேறொரு இடத்துக்கு போய் சேருது நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு குட்டி குருவிக்கு மனசெல்லாம் ஒரே கேள்வி அதை அம்மா குருவிக்கிட்ட கேட்கவும் செய்யுது அம்மா அம்மா அந்த விவசாயி ஒவ்வொரு நாளும் வயலுக்கு வர்றதும் அறுவடை பண்ணியே தீரணும் பண்ணியே தீரணும்னு பேசிட்டு போகிறது தான் இருக்கார் ஆனால் அறுவடைக்காக யாரையுமே கூட்டிட்டு வரல அப்படி இருக்கும் பொழுது இத்தனை நாள் அந்த இடத்த விட்டு வரணும்னு முடிவெடுக்காம இன்னைக்கு மட்டும் ஏமா இந்த முடிவெடுத்த அப்படின்னு அந்த குருவி கேக்குது அதுக்கு அம்மா குருவி பதில் சொல்லுது இத்தனை நாளும் அந்த விவசாயி பேசினது வெளியூர் ஆளுங்களை நம்பியும் உள்ளூர் ஆளுங்களை நம்பியும் தான் ஆனால் இன்றைக்கி அந்த விவசாயி பேசினது தன் கையையும் தன் குடும்பத்தாரோட கையையும் தான் என்னைக்கு ஒரு மனிதன் தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு நம்புகிறானோ அன்னைக்கு அவனால் எல்லா வேலையும் கண்டிப்பாக செய்து முடிக்க முடியும் அடுத்தவங்களை நம்புறதுனால வேலைகள் தடைபட தான் செய்யுமே தவிர கண்டிப்பாக நடக்கும்னு உறுதியோட சொல்லவே முடியாது அதனால தான் கண்டிப்பாக நாளைக்கு அறுவடை நடக்கும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்த விட்டு நம்ம வரணும்னு நான் முடிவெடுத்தேன் அப்படின்னு தன் கையே தனக்குதவி அப்படிங்கிற தலைப்பில் பள்ளி பருவத்தில் நான் படித்த ஒரு கதை இது இந்த கதையை நிறைய பேர் படிச்சிருக்கலாம் நிறைய பேர் மறந்திருக்கலாம் நாம் மறந்த கதைகளில் ஒன்றாக இருப்பது தவறில்லை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மறந்த கதைகளில் ஒன்றாக இருப்பதுதான் பெரும் தவறு நன்றி வணக்கம்